குரம்பேட்டையை சார்ந்த ஜெகதீஸ்வரன் என்கிற மாணவன் ஒரு முறைக்கு இருமுறை நீட் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றார் என்றாலும் கூட அரசு கட்டணத்தில் படிக்கக்கூடிய அளவுக்கு அவரால் மதிப்பெண்களை எடுக்க இயலவில்லை. இதனால் அவர் மனமுடைந்து மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை மிகவும் எளிய குடும்பத்தை நடத்தி கொண்டிருப்பவர். வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய தொழிலை செய்து அதில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தவர். அவர் மட்டுமே தன்னுடைய ஒற்றை மகனை கவனித்து கொள்ளக்கூடிய நிலையில் அவருடைய குடும்பமும் ஏற்கனவே சிதறிப்போயிருந்தது. மனைவியை பிரிந்து அவர் தனி ஆளாக தன்னுடைய மகனை எப்படியாவது மருத்துவராக்கிவிட வேண்டும் என்கிற கனவுகளோடு இரவு பகலாக உழைத்திருக்கிறார். அந்த சம்பாத்தியத்திலிருந்து நீட் கோச்சிங் பயிற்சியிலே சேர்த்து படிக்க வைத்தும் கூட தந்தையின் இவ்வளவு கடினமான உழைப்பால் நாம் பயிற்சி வகுப்பை கற்றும் அரசு கட்டணத்தில் படிக்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற முடியவில்லையே என்கிற மன அழுத்தத்தில் இருந்த ஜெகதீஸ்வரன் மூன்றாவது முறையாகவும் கோச்சிங்கில் சேருவதற்கு விரும்பிய நிலையில் அவருடைய தந்தை அதற்காகவும் 1.5 லட்சத்திற்கு மேல் கட்டணத்தை செலுத்தி அச்சப்படாதே, வருந்தாதே, இந்த முறை நீ அரசு கட்டணத்தில் படிக்கிற அளவுக்கு மதிப்பெண்களை பெறுவாய் என்று சொல்லி அவனை ஊக்கப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் கூட தனிப்பட்ட முறையிலே தாயில்லாத நிலையில் தந்தையின் கவனிப்பிலே மட்டுமே வாழ்ந்து வந்த ஜெகதீஸ்வரன் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார். அப்பாவுக்கு இவ்வளவு தொல்லை தருகிறோமே, மூன்றாவது முறையாக கோச்சிங் சேருவதற்கு பணம் கட்டியிருக்கிறாரே, வாடகை வீட்டில்தானே நாம் தங்கியிருக்கிறோம் என்றெல்லாம் பல்வேறு நினைவுகளால் அவருடைய தந்தையின் நிலையை எண்ணி பார்த்து அவர் மன அழுத்தத்திற்கு ஆளான சூழலில் தற்கொலை செய்திருக்கிறார். வெளியூர் போயிருந்த செல்வசேகர் அவர்கள் இதை கேட்டு பதறி ஓடி வந்து தன்னுடைய மகனின் உடலையும் அவர் எரித்திருக்கிறார். இறுதிச் சடங்குகளை இன்றைக்கு செய்ய வேண்டும். அவருடைய சாம்பலை எடுத்துக்கொண்டு போய் கடல் நீரில் கரைக்க வேண்டிய கடமையை இன்றைக்கு செய்வதாக இருந்தது. ஆனால் நேற்று இரவு அவர் மகனை இழந்த நிலையில் தன்னந்தனியனாய் வாழ்ந்து என்ன செய்யப்போகிறோம் என்று அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்திருக்கிறார். மனைவியை பிரிந்து பல ஆண்டுகளாகின்றன. ஒற்றை மகனையும் இழந்துவிட்டோம். இனி எதற்காக வாழ வேண்டும் என்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகி நள்ளிரவு நேரத்தில் உறவினர்கள் உடன் பிறந்த தங்கையின் குடும்பம் தன்னோடு அந்த வீட்டிலே இருந்த நிலையிலும் கூட அனைவரும் தூங்கிய பிறகு அவர் எழுந்து கீழே உள்ள தளத்தில் காலியாக இருந்த வீட்டில் தான் தொழிலுக்கு பயன்படுத்துகிற வீடியோ கவரேஜ் செய்வதற்கு பயன்படுத்துகிற வயரை கொண்டு கழுத்தை இறுக்கி தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். தமிழக ஆளுநர் ஆர்என் ரவியின் அவர்களின் பிடிவாத குணம் இதன் பின்னராவது மாறுமா என்ற கேள்வியை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது. அவர் அதை கிடப்பிலே போட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பெற்றோர்கள் எழுப்பிய கேள்விக்கு
மிகுந்த ஆணவத்தோடு பதில் சொல்லியிருக்கிறார். நான் ஒருபோதும் தமிழ்நாடு அரசின் நீட் விளக்கு மசோதாவை அங்கீகரிக்க மாட்டேன், கையொப்பமிட மாட்டேன் என்று அவர் பேசியிருப்பது மிகுந்த வலியை தருகிறது. ஜெகதீஸ்வரன் இறந்த பிறகு அவருடைய தந்தை செல்வசேகர், என் பிள்ளையைப் போல் பிற பிள்ளைகள் இறந்துவிடக்கூடாது, நீட் விளக்கு மசோதாவை சட்டமாக்க வேண்டும், ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தற்போது செல்வசேகரும் நம்மோடு இல்லை. ஒரே குடும்பத்தில் தந்தை பிள்ளை என்று இரண்டு பேரின் உயிரை பழிவாங்குவதாக இன்றைக்கு நீட் என்கிற இந்த நுழைவுத் தேர்வு இருக்கிறது. ஆளுநர் அந்த நீட் விளக்கு மசோதாவை அங்கீகரித்திருந்தால் ஜெகதீஸ்வரன் மிக இலகுவாக ஒரு மருத்துவராகி இருக்க முடியும். இரண்டாவது ஆண்டு கல்வியையும் அவர் முடித்துவிட்டு மூன்றாவது ஆண்டிலே மருத்துவ மாணவராக அடியெடுத்து வைத்திருக்க முடியும். 395 மதிப்பெண்களை பெறக்கூடிய அளவுக்கு அவர் நல்ல ஒரு மாணவராகத்தான், கல்வியில் சிறந்த மாணவராகத்தான் இருந்திருக்கிறார். இந்த நுழைவுத் தேர்வு என்பதும் ஆளுநரின் பிடிவாதமும் இரண்டு உயிர்களை பழிவாங்கியிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள், செல்வசேகர், ஜெகதீஸ்வரன் ஆகியோரின் இந்த உயிரிழப்புக்கு பின்னராவது மனமிறங்க வேண்டும், தன் பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும், அந்த சட்டத்திற்கு அந்த சட்ட மசோதாவிற்கு அங்கீகாரம் அளித்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழ்நாடு அரசும் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருடைய ஒற்றை கோரிக்கை நீட் விளக்கு வேண்டும் என்பதுதான். இதில் வேறுபாடுகளை நாம் தேடி பிடிக்க வேண்டிய தேவையில்லை. தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களின் ஒற்றை குரல் நீட் விளக்கு வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டில் நீட் பயிற்சி நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்பதுதான். இந்திய அரசு இதை ஏற்க வேண்டும், ஆளுநர் இதில் ஒப்புதல் அளிக்க வேண்டும், அதை சட்டமாக்கி நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள்.